வேலூர் மாவட்டம் காட்பாடியில் கஞ்சா போதையில் இளைஞரை கொலை செய்த நபர் சென்னையில் கைது செய்யப்பட்டுள்ளார். கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக செய்தியாளர் குமரவேல் இணைந்திருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். குமரவேல், கைது செய்யப்பட்ட அந்த நபர் யார், என்ன நடந்தது? வேதவள்ளி, தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் வைத்து வேலூர் தனிப்படை காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ள நபர் அந்தோணி. அவர் காட்பாடி பகுதியை சேர்ந்தவர். அதாவது, கடந்த 13ஆம் தேதி காட்பாடி அடுத்த செங்குட்டை பகுதியை சேர்ந்த வெங்கடேஷ் என்ற இளைஞர் அந்த 9ஆம் தேதி வந்து வேலை தேடி வருவதாக சென்னைக்கு சென்றதாகவும், அதன் பிறகு வீடு திரும்பாத நிலையில் வெங்கடேஷின் பெற்றோருக்கு அவர் கொலை செய்வது போன்ற ஒரு வீடியோவை கொலையாளிகள் எடுத்து அவருக்கு அனுப்பியுள்ளனர். இது தொடர்பாக வெங்கடேஷின் தாயார் பாரதி காட்பாடி காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் அந்த வெங்கடேஷ் கொன்று புதைக்கப்பட்ட கசம் பகுதிக்கு சென்று உடலை தோண்டி எடுத்து பிரேத பரிசோதனை மேற்கொண்டனர். மேலும் காவல்துறையின் முதற்கட்ட விசாரணையில் கொலைக்கான காரணம் இவர்களின் கஞ்சா விற்பனையாளர்கள் என்றும், கஞ்சா போதில் இருந்த போது நண்பர்களுக்குள்ளாக ஏற்பட்ட மோதலில் வெங்கடேஷ் என்ற இளைஞர். விவசாயத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அது மட்டும் இல்ல, உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சம்பாதிக்கணுமா? இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. வெட்டி கொலை செய்யப்பட்டார் என்பதும் தெரிய வந்தது. இதனை அடுத்து அன்றைக்கே வந்து திவாகர் சதீஷ்குமார் ஆகிய இருவரை காட்பாடி காவல்துறையினர் கைது செய்தனர். அதன் தொடர்ச்சியாக தலைமறைவாக இருந்த மணிகண்டன் நேற்றைக்கு வேலூர் நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். அதன் தொடர்ச்சியாக இன்றைக்கு டப்பா மணி மற்றும் சூர்யா ஆகிய இந்த இரண்டு கொலையாளிகள் வந்து இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்தனர். இதன் தொடர்ச்சியாகத்தான் கடந்த அந்த கொலையாளிகளில் தலைமறைவாக இருப்பவர்களை கண்டுபிடிப்பதற்காக வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் எஸ்பி ராஜேஷ் கண்ணன் அவர்கள் வந்து தனிப்படை அமைத்து உத்தரவிட்டிருந்தார். அந்த தனிப்படையினர் கொலையாளிகள் மீதம் இருக்கக்கூடிய கொலையாளிகளை தேடி வரும் பட்சத்தில் தற்போது சென்னை மெரினா கடற்கரையில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ள அந்தோணி என்பவர் வந்து சென்னையில் இருப்பதாகவும், அதன் அடிப்படையில் தான் தனிப்படை காவலர்கள் மெரினாவில் விரைந்து சென்று கடற்கரையில் சுற்றித் திரிந்த அந்தோணியை வந்து விரட்டி பிடித்துள்ளனர். அந்த பரபரப்பு காட்சிகளும் தற்போது நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இதனை அடுத்து இந்த கொலைக்கான காரணங்கள் ஏற்கனவே சொன்னது போல கஞ்சா விற்பனை மற்றும் கஞ்சா போதை நடந்ததன் காரணமாக தற்போது வேலூர் மாவட்டத்தில் தொடர்ச்சியாக கஞ்சா விற்பனை தடுப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் தீவிரப்படுத்தி வருகின்றனர். வேதவள்ளி, விரிவான தகவல்களுக்கு நன்றி குமரவேல். விவசாயத்துல ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருஷமும் அது மட்டும் இல்ல, உங்க ரிட்டையர்மெண்ட்டுக்கும் சம்பாதிக்கணுமா? இன்னும் ஏன் காத்திருக்கீங்க? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.